ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இ ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தமிழ். பிஎம்ஜிசியினுடைய ஃபைனல்ஸ் டே ஒன் மேட்சஸ் முடிஞ்சு. ஸோ டே ஒனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியன் டீம் டாமினேட் பண்ண முடியல, பட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து டே டூ கம்பேக் கொடுப்பாங்க. ஸோ ஓவரால் ரேங்கிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்எக்ஸ் அப்படிங்கிற டீம் இருக்காங்க. செகண்ட் பொசிஷன் வந்து நோவா இருக்காங்க. தேர்ட் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா என்ஜிஎக்ஸ் டீம் இருக்காங்க. ஸோ நம்முடைய கார்ட்லேக் வந்து பார்த்திங்கன்னா 16th பொசிஷனில் இருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் 22 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல, பட் ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து கம்பேக் கொடுப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வைப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்துட்டு வெலாசிட்டி அப்படிங்கிற ஒரு யூடியூப்பர் வந்துட்டு ஸோ வேலரண்ட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணா பின்னான்னு திட்டிருக்காரு. இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ரெகல் டாஸ்க்கு நடந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நடந்திருக்கு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு இ ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எப்படி வந்து ஒரு தவணை இந்த மாதிரி நடந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாம்பா, அதுக்கப்புறம் சித்து, கோல்டி பாய், தக்வா, 8-bit தக்கு, ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டி பாய் அதுக்கப்புறம் தக் வந்துட்டு ஸோ லீகலாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல, பட் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி அப்படிங்கிற அந்த யூடியூபர் வந்துட்டு சாரி வீடியோ போட்டிருக்காரு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி அது என்ன வார்த்தை சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது நான் வந்துட்டு திட்டில் வந்து பார்த்திங்கன்னா சூசைடே பண்ணிக்குவான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கான். ஸோ இது சொல்லிவிட்டு ஸோ சாரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான் அப்படின்னா, ஸோ அவன் வந்துட்டு ஒரு சைக்கலாஜிக்கலாக சைக்கோவாக மாறிட்டான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சித்து வந்து சொல்லியிருக்காரு. பட் இது தரப்பாக வந்து பார்த்திங்கன்னா லீகலாக வந்து ஆக்ஷன் எடுக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடந்துட்டு தான் இருக்குது வேலரண்ட்டை பொறுத்தளவுக்கு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங்கில், ஸோ வைப்பனுடைய லைவ் ஸ்ட்ரீமிங்கில் திட்டினது தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி திட்டுறது தப்பாக தப்பில்லை அப்படிங்கிறது உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ யார் யாரெல்லாம் வேலரண்ட் விளையாடுறவங்க இதை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறது தெரியல, பட் இருந்தாலும் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓவிஸ். ஸோ ஓவிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்துட்டு அவங்களுடைய ஆர்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபினாட்டிக்கில் ஜாயின் பண்ண போகிறாங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கோஸ் கேமிங் அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெமினி ஸ்போர்ட்ஸில் ஜாயின் ஆகிறக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபினாட்டிக் வரப்போகுது, அதில் வந்து ஓவிஸ்னுடைய டீம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா M42 ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்க் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓவிஸ் வந்து அங்கித் பந்த் அப்படிங்கிற அந்த அவரோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கித் பந்த் அப்படிங்கிறது வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு M24 ஸ்போர்ட்ஸ்னுடைய வேலரண்ட் லைனப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேயராக இருக்கிறாரு. ஸோ அதுவும் இல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது ஸோ பிஜிஎம்ஐனுடைய லைனப் அனௌன்ஸ்மெண்ட்டு கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஓவிஸ்னுடைய டீம் வந்து பார்த்திங்கன்னா M42 ஸ்போர்ட்ஸில் ஜாயின் ஆகிறக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சவிதா வந்து லெஃப்ட் ஆகிட்டாரு. ஸோ எத்தனை பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அருங்குட்டான் அந்த ஆர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் காஸ்டனுடைய லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஸோ அது என்ன அப்படின்னா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பெருசாக வந்துட்டு கேமிங் ஃபெசிலிட்டிலாம் எதுவும் இல்லை, அதாவது சோல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்எம் மாதிரி வந்துட்டு பூட் கேம்ப்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அவங்களுடைய பூட் கேம்ப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ பூட் கேம்ப் எல்லாம் தயாராகிடுச்சு. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பூட் கேம்ப்க்கு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா போக போகிறாங்க, அதாவது கேமிங் ஹவுஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போக போகிறாங்க. ஸோ அவனுடைய இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காட்டியிருக்காங்க, அந்த ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ ஆர்னுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அருங்குட்டான், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேமிங் ஹவுஸ்னுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா த ஃபாரஸ்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கேமிங் ரூம் ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ நண்பா இன்றைக்கி வீடியோ இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் அதுக்கப்புறம் கேமிங் பற்றின அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.